இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். பெண்கள் தற்சார்பு பெற்று அனைத்து துறைகளிலும் முன்னேறு கேப்டன் விஜயகாந்த் மகளிர் தின வாழ்த்து. மதுவின் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த பெண்களுக்கு வேண்டுகோள். ஒடுக்கும் விதத்தில் செயல்படுகிறது நரேந்திர மோடி அரசு, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுங்கள், மாநில அரசுக்கு அருண்ஜேட்லி அறிவுறுத்தல். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் தேர்தல் அதிகாரிகள். திருப்பூரில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக புகார். நாடு முழுவதும் மகாசிவராத்திரி விழா கொண்டாட்டம் கோலாகலம். தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். விரிவான செய்திகள். பெண்கள் தற்சார்பு பெற்று அனைத்து துறைகளிலும் முன்னேறி நல்வாழ்வு பெற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்த கட்டணத்தில் கல்வி வேலைவாய்ப்புகளை பெறவும் மதுவின் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் ஆட்சி மாற்றத்தை பெண்கள் ஏற்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள மகளிர் தின வாழ்த்து செய்தியில் மனித குலத்தில் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நாடு சுதந்திரமடைந்து ஆண்டுகள் பல உருண்டோடியும் பெண்களுக்குரிய உரிமையும் முக்கியத்துவமும் இதுவரையிலும் அவர்களுக்கு முழுமையாக கிடைத்த பாடில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பொருளாதாரத்தில் ஆண்களை சார்ந்தே பெண்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் தற்போதும் தொடர்வதாகவும் வேலைவாய்ப்பில் உரிய பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளார். சமூகம், அரசியல், பொருளாதார வளர்ச்சி என அனைத்திலும் பெண்கள் முழு பங்கெடுக்கும் போதுதான் மாற்றம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள கேப்டன், சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் இருக்க வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒலித்தாலும் அதை செயல்படுத்த ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இதை பார்க்கும்போது பெண்களுக்கு சரிபாத இடஒதுக்கீடு என்பது ஏட்டளவில் மட்டுமே உள்ளதாக தெரிகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பெண்ணுக்கு திருமணம் என்றாலே வரதட்சணை என்ற பெயரில் வியாபாரம் ஆக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், பெண்கள் உயர்கல்வி பயில வேண்டுமென்றால் குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்கும் நிலை தமிழ்நாட்டில் இல்லை என தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் மீறி மிகுந்த சிரமத்திற்கு இடையே கல்வி கற்றாலும் அதற்குரிய வேலைவாய்ப்பு இல்லை என்றும், அப்படியே வேலைவாய்ப்பு இருந்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலைகளால் பல்வேறு வன்கொடுமைகளுக்கு பெண்கள் ஆளாகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். இதை தடுக்க பெண்களின் வளர்ச்சிக்கென சிறப்பு திட்டங்களை உருவாக்கிட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மதுவால் கணவனையும் மகனையும் சகோதரனையும் இழந்த தாய்மார்களும் சகோதரிகளும் மதுவின் கொடுமையை தினந்தோறும் அனுபவித்து வருவதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பெண்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த விழிப்புணர்வு தீ தமிழகம் முழுவதும் பரவி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிட வேண்டும் என தமது விருப்பத்தை தெரிவித்துள்ள கேப்டன், முற்போக்கு சிந்தனைகள் மூலமே ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் என்று தெரிவித்துள்ளார். சமுதாயத்தில் பாதியாக உள்ள பெண்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் சம உரிமையும் கிடைத்துவிட்டால் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதையும், பெண்களுக்குரிய வசதியும் வாய்ப்பும் கிடைத்தவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் என்பதையும் சில சந்தர்ப்பங்களில் நிரூபித்துள்ளார்கள் என்று கேப்டன் கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் பெண்களின் சாதனைகளே இதற்கு சான்றாக அமைந்துள்ளதை அவர் எடுத்துக்காட்டியுள்ளார். பெண்கள் தற்சார்பு பெற்று தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் அனைத்து துறைகளிலும் முன்னேறி நல்வாழ்வு பெறவும் தேமுதிக சார்பில் தமது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை இந்த இனிய நாளில் தெரிவித்துக் கொள்வதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார்.
ஏழைகளை ஒடுக்கும் செயலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் தம்மை சந்தித்து அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள அடக்குமுறைகளை விவரித்ததாக கூறினார். மக்களை மிரட்டுவதாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதாலும் நாட்டுக்கு எந்த பயனும் கிடைக்காது என ராகுல்காந்தி தெரிவித்தார். நாட்டில் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் ஏழைகளை ஒடுக்கும் முயற்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஈடுபடுவதாகவும் இதனால் யாரும் பயனடைய போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான சீர்திருத்தங்களை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவுறுத்தியுள்ளார். ஹரியானாவின் குர்கான் நகரில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்கித்தரும் வகையிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளாத மாநிலங்களில் வசிக்கும் மக்களுக்கு எந்தவிதமான பயனும் ஏற்பட போவதில்லை என்றார். மாறாக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையிலான கொள்கைகளை வகுக்கும் மாநிலங்களுக்கே வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் என கூறினார். தொழில் முதலீடுகளை அதிகரிப்பதில் மாநிலங்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக குறிப்பிட்ட அருண்ஜேட்லி, தொழில் தொடங்குவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தாமலும் முதலீட்டு கொள்கைகளை சீர்திருத்தாமலும் இருந்தால் முதலீட்டாளர்கள் அந்த மாநாட்டில் தொழிற்சாலைகளை நிறுவ விரும்ப மாட்டார்கள் என கூறினார். இதனால் அதை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். முஷாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக விசாரணை அறிக்கை வெறும் கண் துடைப்பு என பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் முஷாஃபர் நகரில் கடந்த 2013 ஏற்பட்ட கலவரத்தில் 62 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரிப்பதற்கு நீதிபதி விஷ்ணு சகாய் தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த கமிஷன் விசாரணை நடத்தி 700 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அண்மையில் தாக்கல் செய்தது. அதில் உளவுத்துறை தோல்வியடைந்ததாலும் காவல்துறையின் மெத்தனத்தினாலும் இந்த கலவரம் பரவியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி, முஷாஃபர் நகர் கலவரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்ததால் நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த கமிஷன் தாக்கல் செய்த அறிக்கை வெறும் கண்துடைப்பு அறிக்கை மட்டுமின்றி நீதியை விரும்பும் மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் அறிக்கையாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடாது என்பதை இந்த அறிக்கை நிரூபித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக இதுவரை 25 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் விதிமுறைகளை மீறும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட தேர்தல் அதிகாரி சம்பத் எச்சரித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தலை சிறப்பாக நடத்துவது குறித்த முதற்கட்ட பயிற்சி முகாம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சம்பத் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தேர்தல் தொடர்பாக இதுவரை 25 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் 19 புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது கட்சி பாகுபாடு இன்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிக்கான மண்டல அலுவலர்கள், பறக்கும் படை, நிலைக்குழு, செலவு கண்காணிப்பு குழு, செலவு கணக்கிடும் குழு மற்றும் அனைத்து குழுக்களுக்கும் இன்று பயிற்சி மற்றும் ஆய்வு செய்யப்பட்டது. அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டு தேர்தல் பணி சேலம் மாவட்டத்தில் செம்மையாக செயல்படுத்தப்படும். இதுவரை சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் 25 புகார் மனுக்கள் பெறப்பட்டு 19 நடவடிக்கை எடுக்கப்பட்டு முடிவு கொண்டு வரப்பட்டது. மீதமுள்ளவை நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே திருப்பூரில் தேர்தல் அதிகாரிகள் பாரபட்சத்தோடு நடந்து கொள்வதாக அனைத்து கூட்டத்தில் திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகும் அதிமுகவினர் மருத்துவ முகாம் நடத்துவதையும் சாலைகளை அவசர கதியில் சீரமைப்பதையும் தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வைத்தோம். தேர்தல் விதிமுறை
அமலுக்கு வந்த பின்பு அடுத்த நாள் 5/3/2016 திருப்பூர் மாநகரம் 4வது வார்டில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சாலை வேலைகளை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். அது தேர்தல் விதிமுறைக்கு முரணானது என்பதை அங்கு வலியுறுத்தினோம். அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். தேர்தல் விதிமுறை மீறியர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகா சிவராத்திரி விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மாதந்தோறும் வரும் சிவராத்திரிகளில் மாசி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன். ஒரு 5 கோயிலுக்கு இன்றைக்கி நைட்டு காலையிலுக்குள்ளே போகணுன்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வரோம். வருஷம் வருஷம் எல்லா கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கெல்லாம் போவோம். எல்லா கோயிலையுமே சிவராத்திரி மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் இந்த சிவராத்திரி ரொம்ப விசேஷம்னு வேறு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் ஒவ்வொரு கோயில் 5 கோயில் போவோம். இன்றைக்கி சைதாப்பேட்டை முடிச்சுட்டு மயிலாப்பூர் வந்திருக்கோம். இது முடிச்சுட்டு டிநகர் சிவாவிஷ்ணு கோயிலுக்கு போவோம். எல்லா கோயிலுமே சூப்பராக கலை நிகழ்ச்சியிலிருந்து எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. க்ரௌடு எல்லா கோயிலுமே பயங்கர க்ரௌடாக தான் இருக்கு. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி சிவனுக்கு பால், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் விடிய விடிய அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதை 12,000 பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். கங்கவல்லியில் அமைந்துள்ள சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தில் 1,000 பெண்கள் 1,00,000 தீபங்களை ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு லட்ச தீபார்த்தனை நடைபெறுகிறது. இந்த லட்ச தீபார்த்தனையில் அனைவரும் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உள்ளது. திருமணமாகவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இந்த தீபார்த்தனையில் கலந்து கொண்டால் +2 படிக்கும் மாணவர்கள் கூட இப்ப வந்து இந்த தீபார்த்தனையில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பார்கள். அதே போல் 10th படிக்கும் மாணவர்களும் இதில் மனதில் நினைத்துக் கொண்டு நல்ல மதிப்பெண் எடுக்கும் நினைத்துக் கொண்டு இதில் தீபார்த்தனையில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த தீபார்த்தனையில் கலந்து கொண்டால் மட்டுமே நம்மளோட நம்பிக்கை என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும். சேலத்தில் மகா சிவராத்திரியையொட்டி ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் உள்ள 1500 பழமை வாய்ந்த ஸ்படிக லிங்கத்திற்கு 8 லிட்டர் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதேபோல் காசி விஸ்வநாதர் கோவிலில் 10,000 ருத்ராட்சைகளை கொண்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இன்னைக்கு மகா சிவராத்திரி கோவிலே ரொம்ப பக்திமயமா இருக்கு. ஃபுல் கோவில் ருத்ராட்சத்தால அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சிவனை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காசி விசாலாட்சியை பார்த்தோம், எல்லா தீபார்த்தனையும் பார்த்தோம். சிவன் வந்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு நாடு நல்லா க்ஷேமமா இருக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள புத்தி காமேட்டீஸ்வரர் கோவிலில் சரவண பொய்கை திருக்காட்சி நடைபெற்றது. 1500 உப்பு மற்றும் 108 வண்ண பவுடர் மூலம் உருவாக்கப்பட்ட சரவண பொய்கையை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். இதனிடையே மகா சிவராத்திரியை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். கும்பகோணம்
திருவோணம் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆதி கும்பேஸ்வரன் கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், அபிமுகேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பேஸ்வரர் கோவிலில் நடிகை சோபனா பங்கேற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டன. தபால்துறை அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகைகள் கொள்ளை. பட்டப்பகலில் மர்ம நபர்கள் கைவரிசை. பாலியல் புகாருக்கு ஆளான பாதிரியார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நம்ம வீட்டில் யாருக்கு வயசு? சென்னை அருகே பட்டப்பகலில் தபால்துறை அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகை மற்றும் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மீஞ்சூர் செந்தில் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. இவர் சென்னை தபால் நிலையத்தில் உதவி அஞ்சலக அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் புஷ்பராஜ் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வருகிறார். இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் மர்ம நபர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். காலையில் 10 மணிக்கு வீட்டை பூட்டிட்டு போனோன்னு பட்ட புகலில் வீட்டை உடச்சி எடுத்துருக்காங்க. நகையெல்லாம் ஒரு 40 சவரன் நகை இருக்கும், 12,000 ரொக்கம் இருக்கும். எதிர்த்து வீட்டில் பார்த்து சொன்னாங்க நம்ம வீடு திறந்துருக்குன்னு. சரி வந்து பார்த்தாக்க அப்படி இருக்கு, பட்ட புகலில் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் தபால் துறை அதிகாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தார் பேரல்களை திருடிய திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் மற்றும் கெங்கவலி ஊராட்சி ஒன்றிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தார் பேரல்கள் கடந்த 2ஆம் தேதி கொள்ளை போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் வீரகனூர் அருகே நடத்திய வாகன சோதனையின் போது தார் பேரல் கொள்ளையர்கள் பிடிபட்டனர். இதனையடுத்து தார் பேரல்கள் கடத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்த போலீசார் திருட்டு கும்பலை சேர்ந்த 10 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிபதியின் உத்தரவுப்படி அவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய அரசின் கலால் வரி உயர்வை எதிர்த்து நடைபெறும் நகைக்கடை உரிமையாளர்களின் போராட்டத்தில் பங்கேற்பதில்லை என தங்க நகை தொழிலாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அனைத்து தங்க நகை தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் பாண்டியன், கடைக்கடைப்பு போராட்டம் காரணமாக தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இனிவரும் காலங்களில் நகைக்கடை உரிமையாளர்களின் போராட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். கலால்வரி கொண்டு வந்தா முந்தைய இருந்த ஒரு 30 வருடங்களுக்கு முந்தைய இருந்த லைசன்ஸ் முறைப்படி இங்கு வரும். அந்த லைசன்ஸ் முறைப்படி வந்தா பாரம்பரியமான தொழிலாளர்களுக்கு இங்கு முறைப்படி தொழில் கிடைக்கும், முறையா இருக்கலாம். என்னன்னு கேட்டா ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 5 பேர் அல்லது 7 பேர் கொண்ட ஒரு நகை வியாபாரம், நகை வேலை செய்யக்கூடிய ஒரு உற்பத்தியாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிகபட்சமான ஊதியங்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியங்கள் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு கொத்தடிமையா இருக்கக்கூடிய ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உணவு மட்டுமே கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியங்கள் கொடுக்கப்பட்டு அதிகபட்சமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகள் இன்னைக்கு பெரிய நாட்டுக்கு இந்த கலால் வரியை வியாபாரிகள் ஏற்றுக்க முடியறதில்லை. மகளிர் தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி தென்காசியில் நடைபெற்றது. காசி விஸ்வநாதர் கோவிலின் அருகே புறப்பட்ட இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. அப்போது ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் சமுதாயத்தில் பெண்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் விழிப்புணர்வு பதாகைகளை மாணவிகள் ஏந்தி சென்றனர்.
சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு கல்லூரியிலிருந்து நாங்க 2000 மாணவிகளுக்கு மேல இங்க ஊர்வலமா வந்திருக்கோம். எதற்கான பிளஸ் ஃபார் ஃபேரிட்டி, அதாவது சரிநிகர் சமானம், பெண்களுக்கு வந்து சம உரிமை இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சிருக்கனால சில இடங்கள்ல பெண்களுக்கான சரிநிகர் நிலை வந்து இன்னும் கிடைக்கல. சில இடங்கள்ல நடக்கிற தவறுகளுக்காக இன்னும் பெண்களுக்கு வந்து அநேக கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் மாறணும். பெண்களுக்கு வந்து கரெக்டான நிலை கிடைக்கணும். ஆண்களும் சமம், ஆண்களும் பெண்களும் சமம் என்றத சொல்றதுக்காக இன்னைக்கு நாங்க பெண்களாகி நாங்கள் வந்து இந்த பேரணியை நடத்திட்டு வரோம். பெண்களோட உரிமைகளை பெண்களுக்கு தெரியணும், பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும் என்பதற்காக நாங்க இந்த ஊர்வலத்தை இன்னைக்கு நடத்திருக்கோம். முன்னதாக பெண் கல்வி, பெண் உரிமைகள் போன்றவற்றை விளக்கும் வகையிலான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனுக்கள் போடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் அஞ்சல் வாக்குப்பெட்டி என்று குறிப்பிட்டிருப்பதால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கள்தோறும் நடைபெறும் பொதுமக்கள் மனு பெறும் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாத மக்கள் ஏராளமானோர் வழக்கம் போல் மனு கொடுக்க வந்தனர். பொதுமக்கள் கொண்டுவரும் மனுக்களை பெறும் வகையில் பெட்டி ஏற்பாடுகள் காலதாமதமானதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தகவல் மையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அந்த பெட்டியின் ஒரு பகுதியில் பெரம்பலூர் தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலக அஞ்சல் வாக்குப்பெட்டி என்று குறிப்பிட்டிருந்ததால் மனுக்கள் போடும் பெட்டியா அல்லது வாக்குப்பெட்டியா என்று தெரியாமல் அவர்கள் குழப்பமடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் ஆபாச மேடை நடன நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக திரைப்பட மேடை நடன கலைஞர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டது. அதில் மேடை நடன நிகழ்ச்சியின் இடைத்தரகர்களாக செயல்பட்டு வரும் சிலர் ஆபாச நிகழ்ச்சி நடத்தி வருவதாகவும் இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். தெரியாத ஒரு சில இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அரைகுறையான ஆடைகளை கொடுத்து ஸ்டேஜில் கோவில் திருவிழாவில் ரொம்ப ஆபாசமாக ஆட வச்சிட்ருக்காங்க. தொழில் இருந்த நிறையா கலைஞர்கள் வந்து இந்த தொழிலே விட்டுட்டு போயிட்டாங்க. இது காரணம் எல்லாமே இந்த மாதிரியான ஆபாசமான நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் தான் இந்த விஷயத்துக்குமே காரணம். அதனால் கண்டிப்பாக இவங்க நாங்கள் கொடுக்குற ப்ரூஃபை வச்சு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுத்தை புலியை கைப்பற்றி வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வால்பாறையில் தனியாருக்கு சொந்தமான தேயிலை தோட்டம் ஒன்று உள்ளது. அங்கு வழக்கம் போல் பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் தேயிலை செடிகளுக்கு இடையே சுமார் 2 வயதுள்ள சிறுத்தை புலி ஒன்று இறந்து கிடப்பதை கண்டனர். பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த சிறுத்தையை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே தேர்வு கட்டணம் அதிகமாக வசூலிப்பதாக கூறி தனியார் பல்கலைக்கழகத்தை மாணவர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேளம்பாக்கம் படூரில் செயல்பட்டு வரும் தனியார் பல்கலைக்கழகம் தேர்வு கட்டணம், கல்வி கட்டணம், போக்குவரத்து கட்டணம் என மாணவர்களிடம் அதிக அளவில் கட்டணம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த மாணவர்கள் திடீரென பல்கலைக்கழக கண்ணாடிகள் மற்றும் மேஜை நாற்காலிகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து மாணவர்களை போலீசார் வெளியேற்றினர். மேலும் பல்கலைக்கழகத்திற்கு காலவரையற்ற விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்குகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஐஎஸ் தீவிரவாதிகளை சித்திரவதை செய்ய அனுமதிப்பேன் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் வேட்பாளராக போட்டியிட ஆதரவு திரட்டி வரும் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் நாட்டின் அதிபராக தான் பதவியேற்றால் வெளிநாட்டிலிருந்து வந்து அமெரிக்காவில் சட்டப்புறம்பாக குடியேறியுள்ளவர்களை அடித்து விரட்டுவேன் என பேசி வருகிறார். இந்நிலையில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர்
ஐஎஸ் தீவிரவாதிகள் எந்த விதியையும் பின்பற்றாத போது நாம் மட்டும் மென்மையாக சட்டங்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார். தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஐஎஸ் தீவிரவாதிகளை கடுமையான முறையில் விசாரணை செய்ய அனுமதிக்கும் வகையில் சட்டங்களை மாற்றி அமைப்பேன் என்றும் டொனால்ட் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. April 3 வரை நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 16 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் சுற்று, சூப்பர் 10 சுற்று என 2 வகையான போட்டிகள் நடத்தப்படுகிறது. முதல் சுற்றில் வங்கதேசம், நெதர்லாந்து உள்ளிட்ட 8 அணிகள் களம் இறங்குகின்றன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒருமுறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் இரு பிரிவிலும் முதல் இடத்தை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 10 சுற்றுக்கு தகுதி பெறும். நாக்பூரில் உள்ள விதர்பா மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் ஹாங்காங், ஜிம்பாப்வே அணிகள் மோதுகின்றன. அதே மைதானத்தில் 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான், ஸ்காட்லாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. சூப்பர் 10 சுற்றுக்கு ஏற்கனவே தகுதி பெற்ற இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியுடன் வரும் 15 தேதி மோதுகிறது. இறுதிப் போட்டி வரும் April 3 கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.